வணக்கம், இது உங்கள் அமுதும் நலமும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அமுதும் நலமும் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியை நீங்கள் ஒரு டைம் சமைச்சு ருசிச்சிட்டிங்கன்னா இனிமேல் எப்போ சிக்கன் பிரியாணி பண்ணாலும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. ஒரு கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு மஞ்சப்பொடி போட்டு பெசரி வச்சுருக்கோம். இப்போ கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்து இந்த சிக்கன் நல்லா ஊற வைக்க போகிறோம். தயிர் சேர்த்து பெசரி வச்சுருக்க இந்த சிக்கன் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒரு கிலோ சிக்கன் தயிர் போட்டு ஊற வச்சது, 4 கப் பாசிமதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கு, 4 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணது, 1 கைப்பிடி அளவு புதினா, இஞ்சி துண்டு 2, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 15 அல்லது 20 பூண்டுப்பல், 3 தக்காளி, 8 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் வகுந்தது, தேவையான அளவு உப்பு, சிறிய துண்டு பட்டை 2, 5-6 மிளகு, கடல் பாசி கொஞ்சம், நட்சத்திர சோம்பில் பாதி, 5-6 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். எல்லா மசாலா பொருட்களையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணியோட ஸ்பெஷலாக இந்த மசாலா தாங்க. இந்த மசாலாவை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்காமல் எப்போல்லாம் பிரியாணி பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தில் 1 பெரிய வெங்காயத்தை இப்போ இதில் போட்டு நல்லா வறுத்துட்ருக்கோம். எதுக்குன்னா பிரியாணியை கார்னிஷ் பண்ணுறதுக்காக. நல்லா கோல்டன் கலர் வந்து கிறிஸ்பி ஆகிற முடியும் இதை வறுக்கணும். வறுத்தாச்சு. இந்த வெங்காயத்தை அப்படியே கூட சும்மா சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடி கனமான அகலமான பாத்திரம் எடுத்து அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய், 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கு. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானது, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு துண்டு பட்டை, ஏலக்காய், 4-5 கிராம்பு, 5-6 மிளகு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டாக வகுந்து வச்சுருக்க 8 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் எப்போதுமே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கணும். இஞ்சி பூண்டை நல்லா இடித்து, நல்லா மையை இடித்து இதில் இப்போ சேர்த்துருக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட முடியும், நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியை. புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மல்லி இலைகள் சேர்த்து வதக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலாவில் 5 முந்திரி பருப்பை சேர்த்து அதை அரைச்சி இப்போ அந்த பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பு பிரியாணி மசாலாவை சேர்த்து அரைக்கும் போது இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது நல்ல ஸ்பைஸியான சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு இவ்வளோ காரம் வேணும்னா பச்சை மிளகாய் மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து நல்லா இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா கிண்டி விடுங்க.
மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்ப சிக்கன் நல்லா வெந்தாச்சு. சூப்பராக வந்திருக்கு. இது கூட பாசுமதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கு, அந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போதுமே பாசுமதி அரிசியை ஒரு கழுவு தான் கழுவணும், 2-3 கழுவு கழுவுனா அதோட வாசனை போயிடும். 4 கப் பாசுமதி அரிசிக்கு 8 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த பிரியாணியை வந்து தம் போட்டு தான் பண்ண போகிறோம், அதனால் 8 கப் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்ததுன்னா 1 கப் பாசுமதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி நல்லா வத்தி வந்திருந்துன்னா தம்மில் போடலாம். இது காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்ததுனால கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி இன்னும் வத்தலை 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது. ஸோ திரும்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுறோம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் தம் போடுற ஸ்டேஜ். தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா சமப்படுத்தி வச்சுக்கலாம். இன்னொரு அடுப்பில் இரும்பு தோசைக்கல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடாயிட்ருக்கு. இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி அப்படியே அந்த தோசைக்கல்ல வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். தோசைக்கல்ல பிரியாணி பாத்திரத்தை மாற்றியாச்சு. மேலே வெயிட் கொடுக்கறதுக்காக இடிக்கிற உருளியை வச்சுருக்கோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வெந்துருச்சுனாலே ஒரு நல்லா கனம் கம 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 கமன்னு ஒரு வாசனை வரும். அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிரியாணி நல்லா வெந்துருச்சுன்ட்டு. இது எப்படி அரிசி மலர்ந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ 4 ஸ்பூன் நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இது மேலே தூவி விடலாம். இது ரெண்டும் ஒரு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த பிரியாணி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வாழை இலையில் பரிமாறலாம். இந்த அமுதும் நலமோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் அமுதும் நலமும் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு உணவு வகையோடு உங்கள் கூட நான் பேசுகிறேன். நன்றி.